எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் 2024 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் கார்ட்னர் ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 11 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இரண்டும் இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடியின் வகைகள் எத்தனை? 5 வகைப்படும். தொடை என்பதன் பொருள் தொடுத்தல், தொடுத்தல். தொடையின் வகைகள் 8. காய் முன் நிறை வருவது களித்தலை, களித்தலை. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி, களி நெடிலடி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இக்குறளின் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு, அதாவது பெரிது, இதனோட வாய்ப்பாடு ஆப்ஷன் டி, பிறப்பு, பிறப்பு. கல்யாஞ்சியின் புனைப்பெயர் யாது? கல்யாஞ்சியின் புனைப்பெயர் வண்ணதாசன், வண்ணதாசன். கல்யாஞ்சி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு 2016. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்யாஞ்சியின் நூல் எது? ஒரு சிறு இசை, ஒரு சிறு இசை. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி, அணி. உவமை, உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக்கூடும் அணி எது? உருவகம், உருவகம். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் டேஸ் ஆகும். வஞ்ச புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி. பின்வரு நிலை அணியின் வகை, பின்வரு நிலை அணியின் வகை 3. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு, வைப்பு. இசை என்பதன் பொருள், இசை என்பதன் பொருள் புகழ், புகழ். விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர், விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார். சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர், சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர் பாரதியார். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர் பாரதிதாசன், பாரதிதாசன். மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஸ் எனப்படும் மரபு, அதாவது முறை. மரபு திணை டேஸ் வகைப்படும், இரண்டு வகைப்படும் உயர்திணை அக்ரிணை. பால் டேஸ் வகைப்படும்,
ஐந்து வகைப்படும், ஐந்து வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இவ்வுலகம் டேசால் ஆனவை, இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனவை. எழுத்துகள் நீண்டு ஒழிப்பதை, எழுத்துகள் நீண்டு ஒழிப்பதை அளபடை என்பர், அளபடை என்பர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? மூன்று அதிகாரங்களை கொண்டது. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை, அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து, வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார், தந்தை பெரியார்.